ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நான் என்னோடய ட்ரீம் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ட்ரீம், எல்லா வீடியோ எடிட்டருக்கும் எல்லா கிரேமர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ட்ரீம் தான், எனக்கும் இருக்குது. எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு ஐஎன்பிசியை பில்ட் பண்ணி அது எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னோடய ட்ரீம் எப்படியாவது RTX 3090 கார்டு வாங்கி ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருந்தது. இல்லை, RTX 3090 கார்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கார்டு மட்டுமே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் என் ட்ரீமை நான் விடலை, வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இது என்னோடய 5 இயர்ஸ் ட்ரீம் சொல்லலாம், ஒரு ஹை-எண்ட் பிசியை டெவலப் பண்ணுன்ட்டு. ஓகே, RTX 3090 போகிறது முடிவாயிடுச்சு. ஸோ அதுக்கோசம் ரெஃபர் பண்ணேன், ஏன்னா இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சீப்பான கார்டை நான் யூஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கும்போது ஒரு சீப்பான கார்டுக்கு போயிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அது கடைசியில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு ஃபீல் ஆகும். அது பட்ஜெட் ஓரியண்டில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் சரி அந்த பட்ஜெட்டை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்ல அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதை ஃபீல் பண்ணேன். சரி, அதுக்கோசம் நல்ல நிறைய கார்டு தேடி பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணேன், என்னென்ன கார்டு அவைலபிள் ஃபஸ்ட்டு இங்கே அப்படின்ட்டு. அதில் எனக்கு கிடச்சது ஜோடெக்கு, எல்லாமே அவைலபிள் ஜிகாபைட்டை தவிர. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஜோடெக் சுத்தம் வேஸ்ட்டு, தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஏன்னா அதோடய பிசிஐ அப்படின்ற ஒரு ஸ்லாட் இருக்குது, அந்த ஸ்லாட் வந்து அதில் என்னென்னா அது கெப்பாசிட்டர், அந்த கெப்பாசிட்டர் சரியில்லை. ஸோ எல்லா ரிவ்யூவும் சொல்கிறாங்க அது ஹீட் இஷ்யூ, ப்ளஸ் நீங்கள் கேம் எதனா ரன் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகுது பிகாஸ் ஆஃப் அந்த கெப்பாசிட்டர் பத்தாலன்ட்டு. ஒரு லோ எண்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் செலவு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு நல்ல பிராண்ட் கம்பெனி வாங்குங்க. MSI ஓகே, பட் MSI நான் ஏற்கனவே வாங்கி அதோட என்ன சொல்கிறது, எனக்கு 5 இயர்ஸ் பேக் வாங்கினேன், இப்போ இல்லை, 5 இயர்ஸ்க்கு மதர் போர்டு வாங்கியிருந்தேன். அந்த மதர் போர்டில் என்ன பிரச்சனைனா இதுக்கு ஏதோ ஒரு டிஸ்பிளே போட்டு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அந்த டைமில் எனக்கு வந்து யார்கிட்டையுமே நான் கேட்டு பார்க்கும்போது இதுக்கு இங்கே சர்வீஸ் வாரண்ட்டி இல்லை, சர்வீஸ் கிடையாதுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால் நான் போர்டு தூக்கி போட வேண்டியதாக போச்சு. ஸோ அப்புறமா நான் கேட்டேன் எது சர்வீஸ் வாரண்ட்டி வரும்னா ஜிகாபைட் நம்பி வாங்கலாம். ப்ளஸ் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் வாங்குற இடத்துலேயே உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, என்கிட்ட கொடுங்க, நாங்களே ரீப்ளேஸ் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அந்த வாரண்ட்டியோடு நான் டீலர்ஷிப்கிட்ட போனேன். ஸோ அது ஒரு இது இருந்தது. ப்ளஸ் நீங்கள் இப்போது ஆன்லைன்லேயே எல்லாம் வந்துருச்சு, நான் சொல்கிறது ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பேக். நீங்கள் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் இன்டர்நெட்டை பற்றி தெரியாது, மேக்ஸிமம் இன்டர்நெட் பற்றி தெரியும் பட் சர்வீஸ் பற்றி தெரியாது அந்தளவுக்கு டீட்டெயிலாக. ஸோ நம்ம தேடி அலையிறதுனா கொஞ்சம் கஷ்டம் அந்த டைமில், மேபி எனக்கு கஷ்டம், எனக்கும் அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஃபஸ்ட் அதுக்கு அனுபவம் தான் ஒரு பாடத்தை கற்று தர மாதிரி நிறைய விஷயத்தை நான் தேடி கண்டுபிடிச்சவொடனே. ஸோ என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன், ஏன் நான் ஜிகாபைட் தேர்ந்தெடுத்தேன்னா நான் ஜிகாபைட் போர்டு மதர் போர்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன், மேக்ஸிமம் 6 இயர்ஸ் ஜிகாபைட் மதர் போர்டு. அண்ட் ப்ராசஸர் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ராசஸ், i7 4th gen ப்ராசஸர் இது. அண்டு கிராஃபிக் கார்டு, ப்ரீவியஸ் கிராஃபிக் கார்டு 970 GTX 970 கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறேன், அது பழைய கார்டு. ஸோ அந்த கார்டு இன்ன வரைக்கும் சொல்கிறேன் நல்ல கார்டு, சூப்பர் கார்டு. 1000 APயில் என்ன கேமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் 30 FPS, இப்போ லேட்டஸ்ட்டாக வர கேம் எதாக இருந்தாலும் 30 FPS உங்களால். பட் எனக்கு 4Kல விளையாடி பார்க்கணும் ரொம்ப ஆசை, ப்ளஸ் அந்த RGB கண்ட்ரோல் ட்ரை பண்ணின்னு பார்க்கணும்னு ஆசை. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அந்த RGB ஃபியூஷன், மெஜஸ்டிக்கு, MSL லைட்டு அப்படி இப்படின்னு கிடக்குது. பட்டு என்னென்னா சிம்பிளாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஒன்று தான், அது கோசர் தான். கோசர் ப்ராடக்ட் மட்டும்தான் சிம்பிளாக உங்களால் நோட் ப்ரோ வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஈஸியாக உங்களால் என்ன லைட் வேணாலும் பண்ணலாம். ப்ளஸ் நிறைய கேம்ஸுக்கு அது வந்து MSI வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஆகிடும், நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே தேர்ட் பார்ட்டியாக எனேபிள் ஆகி எல்லா கேம்ஸுக்கும், மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்க்கு வந்து அது வந்து இது பண்ணும். ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னென்னா RGB ஃபியூஷன் இருந்தால் மற்ற இதுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து க்ளோசரோட கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அதுக்கு இதுக்கு மாற்றணும் அவசியம் கிடையாது, நீங்கள் வெறும் கோசர் போட்டுட்டு RGB ஃபியூஷன், ஏன்னா மதர் போர்ட்லேயும் கிராஃபிக் கார்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஏன்னா க்ளோசர் தரமாட்டான், க்ளோசரோட ப்ராடக்ட் கிடையாது, அதனால் இந்த RGB ஃபியூஷன் வந்து க்ளோசரோட டைப் ஆகி அதுவும் அந்த லைட்டிங் எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எப்படி சொல்கிறதுனா நீங்கள் டீப் க்ளோ நிறைய ஃபேன்ஸ் இருக்குது, வேறு எதாவது மெஜஸ்டிக் போட்டிங்கன்னா அது வந்து எனக்கு மோஸ்ட்லி தெரில காம்பினேஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸிமம் இது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து இது காம்பினேஷன் ஆகுது.
காய்ஸ் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியணும் என்னென்ன காம்பினேஷன் என்னென்ன ஆர்ஜிபி எல்லாமே சப்போர்ட் ஆகுமா, ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்ஐ மெஜஸ்டிக் லைட்டும் ஆர்ஜிபி ஃபியூஷனும் வச்சு ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் அது கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு யாருன்னா தெரியுமா, அப்படி இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் இப்போ தெரிஞ்சுப்போம். ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கிராஃபிக் கார்டு வாங்கியாச்சு, ஆனால் கிராஃபிக் கார்டோட முக்கியமான விஷயம் என்னென்னா அதோடய பவர் சப்ளை, அது எந்தளவுக்கு பவர் சப்ளை அவன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி நீங்கள் பவர் சப்ளை பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது கீழே போனீங்கன்னா கண்டிப்பாக பவர் ஷட் டவுன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஷட் டவுன் ஆகும், எந்த கேமும் உங்களால் ரன் ஆகிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிடும். இந்த ப்ராப்ளம் வரது காரணமே மெயின் காரணம் அதோடய பவர் சப்ளை கரெக்டாக போகலன்னு அர்த்தம். ஸோ அதனால் பவர் சேவை அவன் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனில் போடுங்க. அது என்னன்னாலும் சரி, நீங்கள் நீங்கள் ஏன் 1000 APலேயே வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். நீங்கள் 650 வாட்ஸ் இருக்குது, என்கிட்ட ஆல்ரெடி 750 வாட்ஸ் தானே இருக்குது, அது நான் அது போட்டால் பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 இஸ் த பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன். இப்போ வர எந்த கிராஃபிக் கார்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 3060 Ti தான் வச்சுருக்கேன் எனக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் அதையும் சேர்த்து அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரேடியாக அதுக்கு பதிலாக இப்போவே ஒரு SMBS போட்டிங்கன்னா கேரண்டியாக சொல்கிறேன், ஒரு 1000 வாட்ஸ்க்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அதுக்கு மேலே வாங்குறீங்கன்னா 5 இயர்ஸ் கேரண்டியாக சொல்கிறேன், ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு நீங்கள் SMBS மாற்றணும்னு அவசியம் கிடையாது. வேறு எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 1 இயர் கழித்து நீங்கள் ப்ராசஸரோ மதர் போர்டோ எக்ஸ்டர்னல் மாற்றி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தேன், க்ரோசரே நல்ல டீல் கிடச்சிது எனக்கு, ஆக்சுவலாக ரீட்டைலர் டீலே கிடச்சிது இந்த ப்ராடக்ட்டு. HX 1200 வாட்ஸ் இது 100 வாட்ஸ் தான் எதிர்பார்த்தேன், 1200 போடுறது போகிறோம் ஒரு நல்லதாக போகலாம், ஏன்னா வந்து நம்ம ஃபேன்லாம் கனெக்ட் பண்ணுறோம், ஸோ கொஞ்சம் பவர் வாட்ஸ் தேவைப்படுதுன்னு வாங்கிட்டேன். நம்ம என்ன தான் பட்ஜெட் போட்டாலும் நம்ம ட்ரீமுக்கு அது வந்து ஃபில்ஃபில் ஆகாதுன்னு எனக்கு இப்போ வாங்கும் போது தான் புரிஞ்சுது. ஏன்னா என்னோடய இதெல்லாம் நான் வாங்கி முடிக்கும்போது நான் என்ன அமௌண்ட்டு வச்சுருந்தேனோ அந்த அமௌண்ட்டு தாண்டி தான் வந்துச்சே தவிர அது எப்படி சொல்கிறது என்னோடய பட்ஜெட்டுக்கு மேலே இடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் என்னோடய பட்ஜெட்டை பார்த்தோன்னா என்னோடய ட்ரீமை நான் யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடும். ஸோ பார்த்தேன், முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ட்ரீமையும் ஃபாலோ பண்ணோம், பட்ஜெட்டு நம்ம பார்த்துக்கலாம், அதாவது வேறு எதனா ரிடியூஸ் பண்ணியோ இல்லை எதனா மாற்றி கீத்தி வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் நான். ஸோ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமானது தான். என்ன பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா போர்டு, மதர் போர்டு, அதாவது மதர் போர்டு, ப்ராசஸர், ரேம், இந்த லேட்டஸ்ட்டு எதுவுமே என்னால் வாங்க முடியல. வாங்கினா எனக்கு இன்னும் நான் போட்ட அமௌண்ட்டோட பாதி அமௌண்ட்டு தேவைப்படுது. நான் ஆக்சுவலாக வெளியே ட்ரை பண்ணி பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியல. அப்புறமா நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், என்ன தான் நம்ம போனாலும் கேமிங்கின்னு போனால் உங்களுக்கு வந்து ப்ராசஸர் முக்கியம் கிடையாது, ஒன்லி அந்த சொல்கிறதுனா ஜிபியு கிராஃபிக் கார்டு தான் முக்கியம்ன்ட்டு எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸ் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 6 கோர் இல்லை 4 கோர் த்ரெட் இருந்தால் போதும் கேமிங் விளாட்றதுக்கு. பட் இப்போ வீடியோ எடிட்டிங் போனீங்கன்னா கொஞ்சம் கம்பேரிசன் உங்களுக்கு நல்ல ப்ராசஸர் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகும். அதுதான் பார்த்தேன், சரி இப்போதைக்கு கேமா இல்லை வீடியோவா வீடியோ எடிட்டிங்காக பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு வீடியோ இப்போ லோக்கலாக பண்ணுறதுனால இந்த வீடியோ எடிட்டிங் அந்தளவுக்கு தேவைப்படல, ஏன்னா என்ன 9 தாண்டியே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் ஆஃபீஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக தெரியல. பட் எனக்கு என்னோடய ட்ரீம் நல்ல கேம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதை வாங்குவோம். அது மட்டும் இல்லை, நான் மேஜராக எல்லாருமே இது பண்ணுறது AMD சூப்பராக இருக்குது, AMD சூப்பராக இருக்குன்னாங்க. என்னன்னா சூப்பராக இருக்குது, ஸ்டாக்கு நாட் அவைலபிள். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸ்டாக்ஸ் எதுவுமே அவைலபிலிட்டி கிடையாது. மேபி 2021 உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அப்போ அப்கிரேட் பண்ணலாம். அதில் ஒரு ஃபீச்சரு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராபேக் இருக்குது, இதை யாருக்கும் வந்து பார்த்துருக்க மாட்டேங்குன்னு தெரியும், பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணது விஷயம் என்னென்னா DDR5 ரிலீஸ் ஆக போகுது, அதாவது 2002 கண்டிப்பாக அவன் DDR5 வந்துடும். அதுக்கு இல்லாமல் PCI-4 இப்போ தான் போயிட்டுருக்கு, PCI-5 விடுறதா ரிலீஸ் பண் AMD சொல்லிட்டான். 2001லேருந்து 2002 அதாவது டிசம்பர் 2020 உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக DDR5 எல்லாமே வந்துடும். DDR5 PCI ஸ்லாட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேம் ஸ்லாட்டும் கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண போகிறான். ஸோ அப்போ அப்கிரேட் பண்ணிங்கன்னா என்ன நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு திருப்பியும் அப்கிரேட் பண்ணுவோம், அதாவது இயர் மொபைல் மாதிரி ஆக்கி விட்டான். இப்போது இயர்ஸ்க்கு இயர் 2 இயர்ஸ்க்கு ஒரு மொபைல் அப்கிரேட் பண்ணுற மாதிரி வந்துகிட்டே இருக்கா.
ஸோ நான் பார்த்தேன் எது பெஸ்ட்டு நம்மளுக்கு ட்ரீமும் ஃபில் பண்ணோம் அதே நேரத்தில் பெஸ்ட்டும் போகணும் ஆப்ஷன் சொல்லிட்டு நான் ஒன்லி இதை மட்டும் வாங்கிட்டு என்னோட பழைய கிராஃபிக் பழைய மதர் போர்ட்லேயும் பழைய என்ன சொல்கிறது அந்த i7 4th gen நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, எங்கடா பாட்டில் ஆக போதோ என்ன ஆக போதோ ஐயோ கொஞ்சம் என்னடா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இல்லைன்னு சொல்லலை, சரி பண்ணி தான் பார்ப்போம், எல்லாம் ப்ராசஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களே ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு இறங்கி ட்ரை பண்ணேன். இல்லைன்னா இன்னொரு விஷயம் அப்படி இல்லைனா கொஞ்சம் நான் பொறுமையாக இருந்து வேறு எதுனா ஒரு 30-40 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு ஒரு லோ எண்டில் ஒன்று ட்ரை பண்ணிடுவோம் லேட்டஸ்ட்டு பார்த்தேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், எந்த கேம் விளாட்னாலும் என்னால் எப்படிப்பட்ட லேட்டஸ்ட்டு அசாசின் வலுவலாக கூட ஆடி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் சைபர் பங்க் கூட பார்த்துட்டேன், எல்லா கேமும் நான் விளையாடி பார்த்துட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக விளையாட எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட் 60 FPS கீழே வரவே இல்லை. 4K அல்ட்ரா அதுவும் ஃபுல் செட்டிங்ஸை வச்சு HDR ஆன் பண்ணியிருக்கேன், VSync கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பண்ணால் கூட எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் 60 FPS கீழே குறையில. இது வந்து நான் யோசிக்கிறேன், ப்ளஸ் நான் ப்ராசஸரோ ஒரு ஹைஎன் ப்ராசஸர் போட்டுருந்தால் என்னால் கன்ஃபார்மாக 80 தொட்டிருக்க முடியும்ன்ட்டு. பட் எனக்கு 80 FPS என்னால் லேக் இல்லாமல் எந்த கேம் வந்தாலும் விளையாட முடியுது. அது 4K நான் நடித்த ட்ரீம்ஸ் வந்த உடனே அதில் இருக்க சந்தோஷம் வேறு, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட மானிட்டர் நான் 4K வாங்கிட்டேன், என்னோட GTX 970 வாங்கு கார்டு போட்டால் என்னால் 4K புஷ் பண்ண முடியாது. அந்த மானிட்டரை வச்சுக்கிட்டு நான் 4K விளையாடணும்னு ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும் பார்த்துங்க. அந்த கஷ்டம் எனக்கு இருந்தது. ஸோ இப்போ இந்த கஷ்டம் எனக்கு சுத்தமாக இல்லை. எந்த கேமாக இருந்தாலும் எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு. நான் என்னோடய ட்ரீம்குள்ளே நான் போயிட்டு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ அதுதான் நான் ஷேர் பண்ணேன். நான் ஃபியூச்சரில் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுவேன் ப்ராசஸரும் மதர் போர்டும். ஸோ அப்படி நான் அப்டேட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது என்னோடய ட்ரீம் PC. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ட்ரீம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு ஒரு சந்தோஷத்தில் இதை போடுறேன்.